ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வம்ச கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன். கால் கிலோ துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாம் சாம்பார் பொடி எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ப கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க, ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நாம் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இதுவும் லைட்டாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இது நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் 2 அழகு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 6 அழகு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கொழைய வேக வச்சு எடுத்துக்கணும். சாம்பார் செய்ய 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், சின்ன சின்னதாக நறுக்கின கேரட், பீன்ஸு, அவரைக்காய், முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், 1 சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். சாம்பார் செய்ய வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம், 2 காஞ்ச மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம சாதத்தில் சேர்த்துருக்கோங்க, அதனால் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க இதுலேயே இந்த ஸ்டேஜில். இது கூடவே புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு இந்த காய்களை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, காயில நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த சாம்பார் எடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க அரிசியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு வாணலியில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பத்து முந்திரி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சாம்பார் சாதத்தில் இந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு.